ஏற்கனவே என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பது ஏற்கனவே எடுத்தாகிவிட்டது. ஏனென்றால் இரட்டை இலங்கை ஆதரவு கட்சி முடக்கத்திற்கு இல்லாத சூழ்நிலை. ஆகவே இரட்டை இலை வெற்றி பெறுவதற்கான அனைத்து வேலைகளையும் பூர்வாங்க வேலைகளை நாங்கள் செய்தாகிவிட்டது. அது பூர்வாங்க வேலை என்ன சார்? அதாவது இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடக்கப்பட்டு விடக்கூடாது, அதற்கான ஒப்புதலை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தோம், அதன்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே வழக்கமாக சட்ட மீறல்களையும் விதி மீறல்களையும் செய்தே பழக்கப்பட்ட அண்ணன் சிலுவம்பாளையம் பழனிசாமி வகையினர்தான் இதிலையும் விதி மீறலையும் சட்ட மீறல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, கழகத்திற்காக எவ்வளவோ தியாகத்தை செய்தாகிவிட்டது. இந்த ஒரு முறை கழகத்திற்காக சின்னத்திற்காக தியாகம் செய்தால் என்ன என்று யோசித்து இப்பொழுதும் முட்டுக்கட்டை போட வேண்டாம் என்பதற்காக கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் கழகம் காக்கப்பட வேண்டும், சின்னம் முடக்கப்படக்கூடாது என்பதற்காக அமைதி காத்துக் கொண்டிருக்கிறார். சார், நீங்க சொன்னதுல ரெண்டா பிரிச்சுக்கிறேன் கண்ணன் சார். இப்ப இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு கிடைச்சது, அதுல வந்து சின்னம் முடங்கிடக்கூடாதுன்றதுக்காக நீங்க தியாகம் செய்ததை முதல் போர்ஷனா பார்க்கலாம். ரெண்டாவது போர்ஷன்றது ரெட்டலை ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஈரோடு கிழக்கு தொகுதி களத்துல உங்கள் தரப்பு என்ன செய்ய போகுது? ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து அந்த சின்னத்தை கொடுப்பதற்கு, தேர்தல் ஆணையம் கொடுப்பதற்கு உண்டான வேலைகளை செய்து முடிந்து விட்டது. அந்த காலத்தில் தன்னுடைய வேட்பாளரை போட்டவர்கள், அவருக்கான சின்னத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது திமுகவை பார்த்து பயப்படுகிறார்கள், பம்புகிறார்கள். திமுகவுடைய வேலைகளை பார்த்து பொய்யா முறை என்று முறையிடுகிறார்கள். களத்தில் கள நிறுவனத்தில் ஒருங்கிணைப்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, கட்சிக்காரர்களுக்குள்ளே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. கூட்டம் வரவில்லை, வந்த கூட்டமும் தனக்கு ஆதரவாக இல்லை. இத்தனை குளறுபடிகளையும் எனக்கு நிறைய எக்கோ அடிக்கு திருப்பி திருப்பி இணைக்கிறது. இத்தனை குளறுபடிகளையும் செய்துவிட்டு திருப்பி ரெட்டலை ஜெயிக்கணும், இந்த தேர்தலை முடக்கணும் என்பதற்காக, தேர்தலை நடக்காமல் இருந்தால் பரவாயில்லை என்பதற்காக கோர்ட்டுக்கு செல்கிறார்கள், தேர்தல் ஆணையத்துக்கு செல்கிறார்கள். இதெல்லாம் இதத்தின் பயத்தின் வெளிப்பாடு. இது இருக்கக்கூடாது, இப்படி இருந்திருக்க கூடாது, இது நல்ல களம், நம்மளுக்கு ஏற்ற களம், இது எப்படியாவது நம்ம வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்த இடத்துல அந்த சுயநல போக்கின் காரணமாக அவர்கள் பின்தங்குகிறார்கள் என்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி முன்னெடுத்து செல்வது, இரட்டை இலையை எப்படி காப்பது, எப்படி வெற்றி பெற வைப்பது என்பதற்காக 20ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை ஒருங்கிணைப்பாளர் கூட்டியிருக்கிறார். அந்த ஆலோசனையின் முடிவில் என்ன முடிவு எட்டப்படுகிறதோ அதன்படி களத்தில் சென்று சந்திப்பதா அல்ல வெற்றி பெறுவதற்கான வீகத்தை எப்படி வகுப்பது என்பதை ஒருங்கிணைப்பாளர் அறிவிப்பார். இப்ப 20ஆம் தேதி கூட்டுகிற கூட்டம்ன்றது ரெட்டலைய வெற்றி பெற வைக்கணும். இப்ப களத்துல ரெட்டலை பின்தங்கி கொண்டிருக்கிறது, இபிஎஸ் தரப்பு பின்வாங்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க கூடி முடிவெடுத்து அதை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு யோசிக்க போறீங்க? பின்வாங்கிறது என்ன, கூட்டம் சேர்க்கிறதுக்கு ஆள் வரமாட்டேன் என்று புலம்புகிறார்கள். சரி, அப்படியே காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி வழியில நிப்பாட்டி வச்சிருந்தாலும் அந்த ஆட்கள் இபிஎஸ் வருவதற்கு லேட் ஆகிறது அப்படின்னு அந்த நேரத்துல சீமான் வந்து விடுகிறார். சீமானுக்கு மாலை மரியாதை செய்யப்படுகிறது, சீமானுக்கு பூத்துமி வரவேற்கப்படுகிறது. அண்ணன் உங்களுக்கு தானே இந்த டைம் எங்களுக்கு ஓட்டு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ற மாதிரி இல்ல, அதனால வந்து இவங்க ஒற்றுமையா போகிற மாதிரி இல்ல, இந்த டைம் உங்களுக்கு தான் எங்கள் வாக்குன்னு சீமான் கேட்காமலே தொண்டர்கள் வந்து அங்க சொல்வதை நாம கேட்க முடிகிறது, வலைத்தளங்களை பார்க்க முடிகிறது, அறிய முடிகிறது. சீமானுக்கு பிரச்சாரம் பண்ற மாதிரி இருக்கு நாம் தமிழ் இருக்கு. ஏன் சார், இப்ப அதிமுக தொண்டர்கள்லாம் இபிஎஸ் வருவதற்கு லேட் ஆகுது, அதற்குள்ள சீமான் வந்துடுறாங்க, சார் நான் உங்களுக்கு ஓட்டு போட்டுறோன்னு சொல்றாங்க, இப்ப நீங்க இதை எப்படியாவது தடுக்க போறீங்க 20ஆம் தேதி கூடி ஆலோசித்து, அதை எப்படி தடுப்பீங்க? இப்படி சம்பவங்கள் எல்லாம் அங்க நிகழ்கிறது, ஏன் அப்படி நடக்கிறது? ஒருங்கிணைப்பாளர் வரவில்லை. இந்த அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட கழகத்தினுடைய அடையாளம்
அம்மாவிற்கு பிறகு இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்று தொண்டர்கள் விரும்பின தலைமை. இது இல்லாமல் இவர்கள் வாக்கு சேகரிக்க முற்படுகிறார்கள், பணத்தை மட்டுமே பிரதானமாக எண்ணி செயல்படுகிறார்கள். பணத்தையும் தாண்டி களத்தில் மனங்களை எப்படி கவர் பண்ணுவது, மக்கள் மனங்களை எப்படி வென்றெடுப்பது என்பதுதான் தேர்தல் களத்தில் வேலை செய்யுமே ஒழிய இது செயற்குழு பொதுக்குழு அல்ல. கபலீகரம் செய்து நீங்க சொல்வதெல்லாம் முன்பிருந்த நிலை, கட்சி யாருக்கானது, சின்னம் யாருக்கானது, அந்த விமர்சனங்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்ற இன்னொரு புள்ளி என்ன சொல்றீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் களத்துல இல்ல, எங்கே ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு கேட்கிற அதிமுக தொண்டர்கள் நாம் தமிழர் பக்கம் ஷிப்ட் ஆகுறாங்க, சீமான் அவர்களை பார்த்து பரவசம் அடைகிறாங்க, இப்ப அதை நீங்க தடுக்கணும் அப்படின்னா, இப்ப நீங்க களத்துக்கு வந்தாகணும், சீமான் அவர்களுக்கு முன்பாகவே ஒருங்கிணைப்பாளர் அங்க போகணும், அதை பத்தி தான் பேச போறீங்க, கரெக்டுங்களா? ஏன்னா அந்த நிலைதான் அங்க நீடித்துக் கொண்டிருக்குது. இதை நம்ம பட்டவர்த்தனமாக வலைத்தளங்களில், வலையொலிகளில், காணொலிகளில் கண்ணார இருக்க வேண்டியது சார். சார் கண்ணன் சார், உங்களோட சின்னம் தான் ரெட்டலை அப்படின்னு சொல்றீங்க, ரெட்டலைய ஜெயிக்க வைக்கணும்னு சொல்றீங்க, ஏன் தாமதப்படுத்துறீங்க? களத்துக்கு போயிருக்க வேண்டியதானே இந்நேரம். அதற்குத்தான் ஏனென்றால் அவர்கள் கொடுத்த நிர்வாகிகள் பட்டியலில், அவர் கொடுத்த பிரச்சார பட்டியலில் ஒருங்கிணைப்பு இல்லை, அது ஒற்றுமை இல்லை என்பது அப்பட்டமாக வெளிப்படுகிறது.